ஹாய், ஹலோ கேஸ், வெல்கம் பேக் ஆன் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஆக்சுவலாக நான் காலேஜ் பற்றி சொல்லலை, வேறு அதை பற்றியும் சொல்லலை. ஒரு பெஸ்ட் ஏரியா நீங்கள் காலேஜ் படிக்கிறதுக்கோ இல்லை நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நான் இந்த கொங்கு ரீஜன் வந்து சொல்லுவேன். இங்கே வந்து எல்லாமே வந்து ஸ்பெஷலாக வந்து இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பீசிஸாக வந்து அவங்க வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. எப்படி சேலம்னா வந்து மாம்பழத்துக்கு ஃபேமஸு, ஈரோடு மஞ்சளுக்கு, நாமக்கல்னால் முட்டைக்கு ஃபேமஸு, தென் வந்து திருப்பூர்னால் காட்டன் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபேமஸு. இந்த ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஐடென்டிட்டி வந்து அவங்க பிராண்டு மாதிரி, இந்த கேஜிஎஃப்ல சொல்கிற பிராண்டு மாதிரி உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதனாலே இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கவங்க கொடுக்குற மரியாதை, அவங்க பேசுகிற பேச்சு, ஸ்லாண்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து சாப்பாடும் வந்து நம்ம மற்ற ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஊர் பேர் வச்சு நிறைய சாப்பாடு இருக்கும். இங்கே பள்ளிப்பாளையம் சிக்கன் ஒன்று இருக்குது. தென் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸு, டெம்பிள்ஸு. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வந்து நான் காலேஜ் சேர்ந்துருக்க வேண்டியது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கோயம்புத்தூரில் படிக்கிறானுங்க அப்படின்றதால வந்து என்னை வந்து அங்கே சேர விடலை. நான் வந்து இங்கே சேர்ந்துட்டேன். பட் இங்கேயும் வந்து சேம் அந்த கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கிளைமேட்டு லைட்டாக, வாட்டர் ப்ராப்ளம் இங்கே பக்கத்தில் காவேரி இருக்குது. நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சா நான் ஆல்ரெடி நிறைய அந்த குமாரபாளையம் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். அதனால் இங்கே என்ன வேணும் உனக்கு எல்லாமே இருக்குது. பீச் கடல் மட்டும்தான் இல்லை, பட்டு சுற்றுறதுக்கான பிளேசஸ்ஸு எல்லாமே அந்த கொங்கு ரீஜியனில் வந்து இருக்குது. கரூர்னால் பஸ்ஸுக்கு லாரிக்கு வந்து பாடி கட்டுறது அந்த மாதிரி. இங்கே இருக்கவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, வந்து படிப்புன்றத வேற அவங்க வந்து வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு அந்த இது பண்ணுறதை ப்ரூவ் பண்ணுவாங்களே ஒருத்தவங்க. அவங்களே எப்படி சொல்கிறதுனா, படிக்கலனாலும் பரவாயில்ல, பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கும், பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்கில் செட் வந்து வளர்த்து வச்சுருப்பாங்க. படிச்சிருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து கற்றுக்கலாம் எப்படி வந்து லைஃப்பை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானே அதனால தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், எல்லா பேர் மாதிரி நம்மளும் படித்தோம், வேலைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இருந்துருக்கூட. லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும், ஒரு பிரைட்டாக நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு வந்து நினச்சி வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது. கன்ஃபார்ம் நீங்கள் நாலு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ரீஜியனுக்குள்ளார வாங்க. இங்கே இருக்கவங்களாம் வந்து நிறையா வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க எல்லா விஷயத்துலேயும். பட் வந்து அவ்வளோதான், எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனாலும் வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சிக்ஸ்த்தில் நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த கொங்கு ரீஜியனுக்குள்ளார தான் கவர் ஆகி, சேலம் ஆத்தூரில் தான் ஸ்கூல் படித்தேன். காலேஜ் படிக்கும்போது இந்த ஈரோடு, ஈரோடு எனக்கு ஒரு 30 மினிட்ஸ், பட் நாமக்கல் டிஸ்ட்ரிக் வந்து பார்டரு, கேஎஸ்ஆர் காலேஜ் வந்து. தென் வந்து இப்போது கோயம்புத்தூரில் வேலைக்கு போகணும், அங்கே போய் படிக்கணும் ஆசைப்பட்டேன். பை த வே, சுச்சுவேஷன் என்னால் அங்கே போக முடியல. அப்கம்மிங் லைஃப்பில் வந்து அங்கே போய் வேலை பார்க்க முடியுதா, இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணாலும் கன்ஃபார்ம் நான் கோயம்புத்தூர் போவேன். கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா வந்து. அங்கே வந்து கிளைமேட்டும் நல்லாயிருக்கும், தண்ணி நல்லாயிருக்கும், பக்கத்துலேயே கேரளா பார்டரு. அதனால் பார்க்கலாம் லைஃப் எப்படி கொண்டு போகுது, எப்படி ட்ராக் கொண்டு போகுதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன்.